பாரதிதாசன் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏவரேஜும் செகண்ட் ஆஃப் கரெக்டாக நல்லா மெசேஜ்னு இல்லை, அது ஆல்ரெடி எல்லாம் பேப்பரில் வந்து அந்த அந்த டைமில் வந்து ஒரு கண்டென்ட் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் தான் இல்லை, இது பாரதிதாசன் அவர் நல்லா வச்சிருக்காரு. இந்த டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி போச்சு, கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெய்னர் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு பிரதர். அவரோட கரியரில் நல்ல படமாக இருக்கும். எலிஃபண்டை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஷாட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பாரதிராஜாவோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு ஜிவி பிரகாஷ். சிசி சீன்ஸ் நல்லா இருக்கு, நிறைய ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. நிவாரண நிதி கொடுத்து படத்தை முடிக்காம அதுக்கு நடவடிக்கை எடுக்காம படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்துருக்கலாம். படம் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு, நார்மல் சென்டிமெண்ட் அது எல்லாமே இருக்கு. குறிப்பா வந்து இங்க என்னன்னா, ரெண்டு நியூஸ் வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. இது முதியோர் இல்லத்துல இருந்து தத்தெடுக்கிறது, அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வனவிலங்கு வந்து பாதிச்சுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இல்லாம ரியாலிட்டியா நிவாரணம் மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜென்ரலா நம்ம என்ஜாய்மெண்டோட வந்து பார்த்தா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா இருக்கு படம், பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இல்லை, கொஞ்சம் நிறையவே லாக் இருந்தது. பட் கதை வந்து பழைய கதை தான், இருந்தாலும் நேர்த்தியா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாமே, எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கு. ஜிவி தான் நல்லா இருந்துச்சு, தீனா காமெடி நல்லா இருந்துச்சு, ஓ காட்சி கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா ஃபேமிலியா போய் பார்க்கலாம், நல்லா காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஜி பிரகாஷ் தீனா ரெண்டு பேரும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா அவர் அல்டிமேட், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவரு எல்லா சினிமா அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ப்ரோ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், ஒரு பெருசாலாம் பேசப்படல. ஓகே, ஜிவி பிரகாஷ் காண்டி வேணா பார்க்கலாம், ஒரு மியூசிக் காண்டி வேணா பார்க்கலாம். பட் ஏன் இந்த அரைச்சமாவே ஒரு தக்காளி வெங்காயம் வெஞ்சி பூண்டு போட்டு சட்னி அதே சட்னி அரைச்சிட்டே இருக்கீங்களா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே பேட்டர்ன்லயே அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவரு நல்லா நடிச்சிருக்காரு, பாரதி ராஜா சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு, தீனாக்கா எல்லாம் நல்லா இருக்கு, அப்புறம் இவனா ரொம்ப அழகா இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல நாள எதுவும் எதிர்பார்த்துருக்கோம்ல, படம் பார்த்துட்டு வரலாம் தான் வந்து. அந்த ஒரு சாங் ஒன்று நல்லா இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்லோ தான், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா யானைகள் சப்ஜெக்ட் கொஞ்சம் வர்றதுனால நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தீனாவும் பாரதி ராஜாவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சிஜி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கேவலமாக இருந்தது, மற்றபடி எல்லா இடத்துலையுமே சிஜி நல்லா இருந்தது. ஒரு புளியை வேற ட்ரெஸ்ஸிங்கில் புளியை வந்து பொறுமையாக திரும்பி அந்த புளி இப்போ ஓடுற மாதிரி பண்ணியிருக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு கார் பண்ண அந்த இது எடிட் பண்ணுறப்ப ஸ்பீடாக பண்ணிட்டு புளி வந்து அப்படி 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 திரும்பி போகிற மாதிரி அந்த இடத்துல தான் கொஞ்சம் கேவலம் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும், லாக் இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி.